பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன? வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இதுதான் எங்களது நோக்கம். இதன் அடிப்படையிலே தான் தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து எங்களுடைய செயல்பாடு. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசியோடு தமிழகம் மலர வேண்டும், பொற்கால ஆட்சி அமைக்க வேண்டும், இந்திய நாடு பொருளாதார ரீதியாக உயர வேண்டும், பாதுகாப்பான நாடாக இருக்க வேண்டும், இதனை மையமாக கொண்டே கூட்டணி முடிவு செய்யப்பட்டது. என்ன மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்த முடியும்? பிரதமர் மோடி அவர்களது தலைமையிலான அரசுக்கு நம்பிக்கையோடு வாக்களித்ததன் அடிப்படையிலே 10 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளிலே இந்த நாடு உயர்ந்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பெரும்பாலான துறைகளில், இன்னும் பல துறைகளிலே உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக COVID-19 பிறகு வளர்ந்த நாடுகள் கூட இன்றைக்கு வளர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்திலே 140 கோடி ஜனத்தொகை கொண்ட இந்தியா படிப்படியாக வளர்ந்ததை நம் கண்முன்னால் பார்க்க முடிகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிர்வாகிகள் அவங்களுடைய விருப்பத்தை கேட்டு தான் வந்து முடிவு பண்ணேன்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தை நடத்துனீங்க, அதில் வந்து ஏடிஎம்கே, பிஜேபி தனியாகவும் ஏடிஎம்கே தனியாகவும், அதில் பெரும்பான்மையான நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து பிஜேபியை தான் விரும்புனாங்களா? எல்லோருடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கோட்பாட்டை ஏற்படுத்தினோம். அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே என்னுடைய முடிவு அமைந்திருக்கிறது. திரு ஜி கே வாசன் ஏடிஎம்கே இந்த கூட்டணியில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாரா? நீங்கள் பொதுவான கருத்து சென்ற தேர்தலிலே ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஏன் இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடாது, வலு சேர்க்குமா சேர்க்காதா, இதுதான் பொதுவான கருத்து. அதன் அடிப்படையிலே தமிழக அரசியலை ஒரு கூட்டணிக்கு வருவதற்கு முன் எது சரி எது தவறு, எது முயற்சிக்கலாம் எது முயற்சிக்க கூடாது என்று ஒரு கட்சியினுடைய தலைவர் நினைப்பதிலோ அணுகுவதிலோ எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அஇஅதிமுகவை பாஜகவுடன் கூட்டணி இணைப்பதற்கு நீங்கள் தூது சென்றீங்களா? பல மாநிலங்களிலே இந்த கட்சி இதுபோன்ற தலைவர்களை பொறுப்பாளராக வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது வரலாறு. அப்படி இருக்கும்போது தமிழகத்திலே ஒரு ஒத்த கருத்துடைய கட்சியினுடைய தலைவர் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சிக்காக இன்னொரு கட்சியோடு பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய அதிகாரபூர்வமான முடிவுக்கு முன் என்னால் எது சரி தவறு என்று நினைத்ததற்கு ஏற்றவாறு சில பணிகளை செய்தேன். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஏடிஎம்கே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்த கருத்துக்களுடைய கட்சிகள் அலையன்ஸில் வரணும் அப்படின்றது, அப்போ ஏடிஎம்கே வரணும். இதில் வந்து தனிப்பட்ட விருப்பத்திற்கே எந்த வேலையும் இருக்காது. இது வந்து பொதுவான கருத்து, வாக்கு வங்கி கருத்து, ஒத்த கருத்தோடு ஏற்கனவே இருந்தவர்கள் என்ற ரீதியிலே சாதாரணமாக அரசியல் பேசுபவர்கள் கூட பேசக்கூடிய ஒன்று, அவ்வளவுதான். திமுக தலைமையிலான கூட்டணி, அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி இந்த தேர்தலில் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில் நான் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறேன். பிரதமர் மோடி அவர்களது தலைமை வெல்ல வேண்டும், நாடு உறுதியோடு பொருளாதார சீர்திருத்தத்திலே மென்மேலும் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும், பாதுகாப்பான நாடாக இருக்க வேண்டும், அதற்கு எங்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு என்னுடைய கட்சியினுடைய பணி தொடரும்.